இறந்த பிறகு உடலை ஏன் புதைக்க வேண்டும், ஏன் எரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா ஒரு மனிதன் எப்போது வேண்டுமானாலும் உயிர் தேட முடியும், ஒண்ணு. ரெண்டாவது, மிக சரியான முறையில சமாதி வச்சிருந்தாங்க அப்படின்னா வேற சில ஆத்மாக்களும் அந்த உடலை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும், தேவைக்கு நல்ல ஆத்மாக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்காகத்தான் அவங்க வந்து சமாதி வைங்கன்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான். ஏன்னா உடலுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு பாதுகாத்து பேணி வளர்த்த உடம்ப மண்ணை ஏப்பா ஏன் வந்து நீ இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றீங்க, இந்த அளவுக்கு அறிக்கி விடுறீங்க, ஏன் எரிக்கிறீங்கன்னு சொல்லிதான் நிச்சயமாக சமாதி பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். செக்ஸ் எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்மியூட்டேஷன் பத்தி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். செக்ஸ் எனர்ஜின்றதே வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏத்தி அந்த ரசமணின்றது இந்த இடத்துல கட்டிடுச்சு அப்படின்னா அந்த இறைநிலையை பாக்குறதுக்கு தான் அப்படின்றத நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். ஆனாலும் இப்ப ஏன் மறுபடியும் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. வேணா உங்களுக்கு வேணா வேற மாதிரி சொல்றேன். செக்ஸ் எனர்ஜி அப்படின்றது அந்த காம உணர்வு தான். அதை மாற்றுக்கிறதுல காம உணர்வு என்பது கலவி கொள்வதற்காக மட்டுமல்ல, கலவினா என்ன செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். அந்த உணர்வை பயன்படுத்தி குண்டலினி சக்தியாக மாற்றி மூலாதாரத்துல இருந்து ஆக்னியாக ஏற்றுட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான் மேட்டர். அதுக்காக கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். ஷீரடி சாய்பாபா பத்தி சொல்லுங்க சார். அற்புதமான ஒரு குரு, மாற்று கருத்தே கிடையாது. அற்புதமான குரு, வேற லெவல் குரு, கொடுக்கறதுக்கு பேர் போன ஒரு மனுஷன். இதெல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அவருடைய பெயரை பயன்படுத்தி பல பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள பத்தி பேச விரும்பல, நம்ம சாய்பாபா பத்தி மட்டும் பேசுவோம். சாய்பாபா அப்படி கருணையே கடலானவர். நீங்க அவர் 100% கருணையே கடலா இருந்ததுனாலதான் அவருக்கு அவ்வளவு தூரம் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் பண்ண முடிஞ்சு. ஏன், ஜீவகாரணி ஒழுக்கத்துலதான் இருந்தார் அவரு. யார் எது கேட்டாலும் முழு மனதோட கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில் சாய்பாபா ஓம் சாய்ராம் அவர்கள் இருக்கின்றார். மிக உயர்ந்த குரு, அவருங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்கு சாய்பாபா ஒரு மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, அது நிறைய வேற வர்றதுனால பின்னாடி பின்னாடி போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து ஆன்சர் பண்றேன். குண்டலினி மேல் ஏறும்போது தாங்க முடியாத வலி ஏற்படும். தாங்க முடியாத வலியில அது ஒரு சுகமான அவஸ்தமா, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அது ஒரு மாறி இருக்கும், அது மாறி சுகமான அவஸ்தையா இருக்கும். ஆனா வந்து அது சில பேருக்கு குண்டலினி அப்படின்றது ரைஸ் ஆகி சில கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது முழுமை பெற்றோம். சில பேருக்கு வருட கணக்கா அது முழுமை பெறும். ஆனா அந்த குண்டலினியோட ஓட்டம் என்பது பயிற்சி பண்ணப்போனா உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். தீட்சை பெறாதவர்கள் இப்போதைக்கு மூச்சை கவனிக்கும் பயிற்சியை செய்யலாம், போதுமானது. எதிர்காலத்தில் வருங்காலத்தில் பரம்பொருள் யோகமோ அல்லது மற்ற யோக பயிற்சிகளோ சென்று தாராளமாக கலந்து கொள்ளலாம், எந்தவித தவறும் இல்லை. மெடிடேஷன் பண்ணும்போது ஏன் கண்ணை திறந்து பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா சீக்கிரம் தூங்கிடுவீங்க, அதான் பிரச்சனை. தூக்கத்துல போனீங்கன்னா விழிப்புணர்வு தன்மையில இருக்க முடியாது. ரெண்டாவது, கண்ணை திறந்து பண்ணும்போது அதுக்கு பவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. கண்ணீர் வெளியேறும் போது அது வேற மாதிரி சில விஷயம்லாம் உடம்புல பண்ணும். சில கர்ம வினைகள் வெளியேறும், பாசிட்டிவா சில விஷயங்கள் நடக்கும். கண்ணு பாக்குறதுல கண்ணுக்கும் மைண்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது பெரிய டாபிக்மா, அது வாய்ப்பு இருக்குமோ நான் நேரில் சொல்றேன். எளிதில் பேரின்ப நிலையை அடைய வழிகள், ஒரு வழி இல்ல, பயிற்சி தான் ஒரே வழி. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க, சீக்கிரம் பேரின்ப நிலையை அடைஞ்சிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சம்பளம்ன்ற மாதிரி, எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு காசு. மாஸ்டர்பேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா பட் ஹெவி எமோஷன் சம்டைம்ஸ், பிளீஸ் டிப் சொல்லுங்க. கண்ட்ரோல், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதப்ப, அதை அலட்சியப்படுத்து. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும், இதெல்லாம் ஒரு பெரிய உணர்வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அலட்சியப்படுத்த. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே உயர்ந்த கட்டத்தை சமாதி நிலையில அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட காம உணர்வு எழுந்து அப்புறம் போய் ஸ்டவ்ல உட்கார்ந்து
அப்புறம் காளி தேவி காட்சி கொடுத்து அதை அலட்சியப்படுத்துன்னா அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதை அலட்சியப்படுத்துங்கள், நான் உங்ககிட்ட சொல்றது அதுதான். அதை அலட்சியப்படுத்தினால் ஒழிய அதனுடைய தன்மையை உங்களால உணரவே முடியாது. சிவனுக்கு மேலையும் தெய்வம் இருக்காங்களா? இந்த கேள்விக்குள்ளேயே நீங்க போக வேணாம். நான் சிவனுக்கிட்ட போயும் பார்க்கல, நின்னும் பார்க்கல. சிவன் ஒரு உயர்ந்த குரு, அவ்வளவுதான், இருக்கமா புடிச்சுங்க, சிம்பிள். அவருக்கு மேல யாரா இருக்காங்களா, கம்மி யாரா இருக்காங்களா, அவரை தாண்டி போட்டு இந்த கேள்வி எல்லாம் வேணாம். உங்க மனம் லயமாயிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஆற்றலே இல்லைன்னாலும் நீங்க அவங்கள நம்பி போறது மட்டுமே பல அதிசயங்களும் உங்களுக்கு நிகழ்த்து. நேரில் உங்களிடம் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே ஆஃப்டர் லாக்டவுன் தான். ஆஸ் ஆஃப் நவ் நத்திங் கன்ஃபார்ம். சோ ஆஃப்டர் லாக்டவுன் வி வில் மீட் அப். அசைவம் சமைத்து கொடுப்பதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அந்த அசைவம் சமைக்கும் போதே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே சமைங்க. அடி கொஞ்சம் பொறுமையா விழுங்க. ஆனா சமைச்சு கொடுக்கறது லைட்டா அந்த ஒரு பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. வள்ளலார் மீது ஈர்ப்பாய் இருக்கே, அவர் குருவாய் இருப்பாரா? நிச்சயமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அவரே இறுக்கமா புடிச்சுக்கோங்க. அண்ணா, ஒய் காட் இஸ் டெஸ்டிங் எஸ் வென் காட் இஸ் இன்சைட் அஸ் கேட்டிருக்கீங்க. கடவுள் நமக்குள்ளேயே இருக்கும்போது ஏன் கடவுள் நம்மளை சோதிக்கிறார்? கடவுள் சோதிக்கவில்லை. நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கருணை தான் காட்டியிருக்கிறார். என்ன, கர்ம வினைகளை கழித்து சீக்கிரம் என்னுடன் வந்து சேர்ந்து விடு என்று தன்னுடைய அம்சத்தையே ஆன்மாவாக கொடுத்து உங்களுக்கு உயிராக இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாரு. நீ அவரை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் டெஸ்ட் எல்லாம் பண்ணல, அவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார். அவரை உணருங்க, நீ அவராகவே மாறிடுவீங்க. அதான் விஷயம். மணக்கண்ணில் கோஸ்ட் பேச வருதா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பனைகள் தான்ப்பா. அவ்வளோ சீக்கிரம் கோஸ்ட் எல்லாம், நான் நீ வந்து கம்மியான நிலையில் இருக்க அப்படி உன்னை நான் கம்மியாக சொல்லலை. கவனி, அனுபவங்கள் ஏற்படும் போது அது உண்மையான அனுபவமா இல்லை ஹாலுசினேஷனா நம்மளுடைய கற்பனையான்றது ஒரு யோக சாதகனுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்? தெரியலன்னா நிச்சயமாக எல்லா சைடுலேருந்து பிரச்சனை வரும் அவனுக்கு. அது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது.